అలా ధనుష్ తాంది ఎంది 100 స్టూడెంట్స్ సింగల్ ని పాస్ పాయింట్ ఆవిస్తేనా ఉనికు ప్రమోషన్ இதுதான் ஸ்டேட்ஸ் தான் வந்து தனுஷ் வாங்கி தெலுங்கு டைரக்டில் நடிச்சுக்கிறா போல். ஆனால் வந்து இது தெலுங்கு படமாக கேட்டுறாதுங்க தயவுசெய்து வந்து அது ரைட்ஸ் தான் இருக்குது. அதேமாதிரி விஜய் கூட நிறைய வந்து தெலுங்குல ரைட்ஸ் வாங்கி தான் நிறைய போக்கிரிலாம் நடிச்சுன்னு தேவையில்லை. வில்லன்னா சமுத்திரக்கணி தான் சரி, வில்லன்னா சமுத்திரக்கணி 100 ஸ்டூடெண்ட்ஸுக்கு. தனுஷ் படம் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அந்த டேரக்டர் வந்து நம்ம தெலுங்கில் தான் எடுத்திருக்காங்க. இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா தமிழில் டேரக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட இது எப்படி இருக்கும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? அந்த காலத்தில் வந்து ரீமேக் பண்ண படம் தான் நிறைய இது. தெலுங்குல ரைட்ஸ் வாங்கி தான் தமிழில் எடுக்கிறாங்க, ஹிந்தியில் இந்த வாங்கி தான் எடுக்கிறாங்க. அந்த காலத்தில் நான் சொல்கிறேன் 80s காலத்துலேருந்து அது ரைட்ஸ் தான் இருக்குது. அதேமாதிரி விஜய் கூட நிறைய வந்து தெலுங்குல ரைட்ஸ் வாங்கி தான் நிறைய போக்கிரிலாம் நடிச்சுக்கிறாரு. மகேஷ் பாபுலாம் அதே ரைட்ஸ் தான் வந்து தனுஷ் வாங்கி தெலுங்கு டைரக்டில் நடிச்சுக்கிறா போல. ஆனால் வந்து இது தெலுங்கு படமாக கேட்டுறாதுங்க தயவுசெய்து. தெலுங்கு படம் கிடையாது, தமிழ் ரெண்டுத்துல லாங்குவேஜ் எல்லாம் எல்லாத்தையும் ரீச் ஆகுது. தமிழில் இங்கே வரதுனால தமிழில் நல்லா வந்து டப்பிங் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ தெலுங்கில் நல்லா போகும்னு நினைக்கிறீங்களா இல்லை தமிழில் நல்லா போகும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இப்போ வந்து தெலுங்கு டைரக்டர் எடுத்துருக்கிறதுனால தெலுங்கு மக்கள்கிட்ட அதிக ரீச் ஆகும்னு நினைக்கிறீங்களா இல்லை தமிழ் மக்கள்கிட்ட அதிக ரீச் ஆகும்னு நினைக்கிறீங்களா? அது ரெண்டு விஷயம் தான் இருக்குது. இன்னைக்கு ரசிகர் வந்து பார்க்குறாங்க, நாளைக்கு யார் பார்ப்பாங்கன்ற நாளைக்கு யார் பார்ப்பாங்க நீங்கள் தான் சொல்லுங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கணும், சரி மாணவிகள் பார்க்கணும் இந்த வாத்தி படம், அவங்களுக்கு புரியும். இப்போ ரசிகர்ன்றால தனுஷோட ஸ்டைல் தான் பிடிக்கும். என்ன எதிர்பார்ப்பு, சண்டை இருக்குமா, காதல் காட்சி இருக்குமா, அதை தான் கான்செப்ட் வந்து ரசிகர் பண்ணுவாங்க. சரி, இதோட கதை என்னன்னு நிச்சயமாக வந்து சொல்ல தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா ஆசிரியர் பார்க்கலாம், தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஆசிரியர்லாம் சம்பளம்லாம் சரியாக கொடுக்காம தெரியும் நினைக்கிறேன் நடந்தது. அப்போ வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து சமுத்திரக்கணி இருக்கிறதுனால இந்த ஆசிரியர்களுக்கு வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறாங்களே ஒரு வேலை வந்து கொடுத்தோடனே பிரித்து எல்லா மாவட்டத்துக்கு அனுப்புவாங்க. அதில் தனுஷுக்கு ஆந்திர பிரதேசம் வரும். ஓகே, இப்போ தனுஷ் சமுத்திரக்கணி அவங்களோட பேர் வந்து எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன தம்மா அது சேலஞ்சு? இப்போ நான் இந்த ஸ்கூலில் போஸ்டிங் வரேன், நீ என்ன எதிர்பார்க்குறேன்னு எல்லாரும் கேட்பா போல நிறையா அந்த வாத்தியாருங்களை. அதில் தனுஷ் தான் வந்து எழுந்து 100 ஸ்டூடெண்ட்ஸுங்களை நீ பாஸ் பண்ணா வச்சிட்டேன்னா உனக்கு ப்ரொமோஷன். இதுதாங்க கதை. வாத்தி படத்தோட மெயின் கான்செப்டே இப்போ நீங்கள் தெளிவாக உடச்சி சொல்லிட்டீங்க. அதுதான் வேறு வில்லன்னு தேவையில்லை. வில்லன்னு சமுத்திரக்கணி தான் சரி, வில்லன்னா சமுத்திரக்கணி 100 ஸ்டூடெண்ட்ஸுங்களை நீ ஜெயிக்க வச்சுட்டுன்னா இந்த ஊர் மக்களை நான் உனக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறேன். நீ எதிர்பார்க்காத அரசாங்க வேலையத்தில் நான் இங்கே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதுதான் சேலஞ்ச். இப்போ புது ஹீரோயின் அதாவது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம தமிழ் லாங்குவேஜில் ஆக்ட் பண்ணாத அதே ஹீரோயின் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட தனுஷோட பேர் எப்படி இருக்கும்னு நீங்கள் சொல்ல வரீங்க? எனக்கு ஹீரோ வந்து தெலுங்கு ஆக்டர் நல்லா தெரியுது. ஹீரோ வந்து தனுஷ் வந்து தமிழ் ஆக்டர், தமிழ் ஹீரோயின் ஹீரோயின் அதுதான். இப்போ தெலுங்கு ஆக்டரும் தமிழ் ஆக்டர்ஸும் சேர்ந்து அவங்களோட காம்போ எப்படி இருக்குன்னு உங்களோட இது கணிப்பு இருக்குது? காதல் காட்சி சொல்கிறீங்களா எப்படி? ஜென்ரலாக உங்கள் ஜென்ரல் ஒப்பீனியன் அதை பற்றி நான் சொல்லுங்கள். என்ன சொல்ல திருப்பி கேளு, ரிப்பீட் பண்ணு. இப்போது தெலுங்கு ஆக்டர்ஸ், சரி தெலுங்கு ஆக்டர்ஸ் ஆக்டர், ஸோ தெலுங்கில் யார் நடித்தாங்கன்னு தெரியாது. தெலுங்கு ஆமாம், இதுலேயும் தெலுங்கு தான் புரியுதா? இன்னும் கெமிஸ்ட்ரினா லவ் சாங்கு எல்லாம் எதிர்பார்ப்பேன். ஹீரோ ஹீரோனாவே கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அந்த மாதிரி தான் டைரக்டர் எடுப்பாங்க. தனுஷ் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு பொண்ணை லவ் பண்ணால் அது வேறு மாதிரி கதை. அவங்களும் ஒரு டீச்சர் தான். ஓ சரி, புரியுதா? அப்போ ஈஸியாக கல்யாணம் முடிஞ்சிடும். ஒரு ஜாதகம் கொடுத்து தனுஷ் கல்யாணம், ஏன்னா அவங்களும் ஒரு டீச்சரு இவரும் ஒரு வாத்தியார். அது லவ்வே தேவையில்லைங்க, பேரண்ட்ஸாக பார்த்து தனுஷ் கல்யாணத்தை முடிச்சுவாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி தனுஷு நீங்கள் எந்த படம் சொல்கிறீங்க இப்போ? காதல் கொண்ட செல்வராங்க தர, நீங்கள் அது மாதிரி எதிர்பார்க்காதீங்க. இது வந்து அவங்க ஒரு ஆசிரியர், இவர் ஒரு ஆசிரியர், சேர்ந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, பேரண்ட்ஸுக்கு தெரியும், ஜாதகம் கொடுப்பாரு, கல்யாணம் ஆகிடும். சரி, இப்போ இந்த படம் வந்து இப்போது பசங்க பார்க்கலாம், இப்போ ஃபேமிலி பார்க்கலாம், இதுமாரி 18 ஏஜில் உள்ளவங்க தான் பார்க்கலாங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த படம் வந்து யார் யாரெல்லாம் அதிக பார்க்கலாம்? இப்போ நான் வந்து காலேஜ் 20 வருஷம் முன்னாடி முடித்தேன். எனக்கு அப்போயே யோசனை போடுது, இப்போலாம் இப்படி இருக்கிறாங்களா வாத்தியார் தான் யோசனை வருது. இவ்வளோ ஸ்ட்ரைக்லாம் பண்ணுறாங்களா, இவ்வளோ கலவரம் நடக்குது, பஸ் ஸ்ட்ரைக்கு, ஃபுட்போர்டு இருந்து எங்கள் காலத்துலலாம் ஃபுட்போர்டெலாம் கிடையாது. இப்போ ஃபுட்போர்டு மேலெலாம் ஏறுறானுங்க, புரியுதா? பசங்க படிச்சுன்னு இருந்து பீச்சு கிட்டுன்னு போயிடுறானுங்க, எக்ஸாமை போய் சொல்லி கட் பண்ணிவிட்டு ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு இட்டுன்னு போயிடறானுங்க. அது கூட பாழாக போகுது, புரியுதா? இவனு பாழாக போகிறானுங்க. அதுதான் பாழாக போகுதுன்னு பார்த்தா பொண்ணு பசங்களும் பாழாக போகிறானுங்க, காலேஜ் பசங்க. இதுதான் உண்மை, அந்த பசங்களும் வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து தனுஷ் தனுஷோட லுக்கே பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்டூடெண்ட் லுக்கில் தான் இருக்குது. இதில் வந்து அவர் வாத்தியாராக காமிச்சிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றின உங்களோட ஜென்ரல் கருத்து என்ன? நான் கராத்தா ட்ரெஸ்ஸை போட்டிருந்தேன்னா கராத்தா மாஸ்டரா? கராத்தா ட்ரெஸ் போட்டு தெரிஞ்சால் தான் போட முடியும். இல்லை ஆனால் இல்லை தெரிஞ்சால் தான் போட முடியும், தெரிஞ்சால் தான் ட்ரெஸ். அது வாத்தியாராக ஒரு இன் பண்ணால்
ஒரு கண்ணாடி போட்டா வாத்தியாருடா பண்ணா மட்டுமே வாத்தியார் ஆயிட முடியுமா? ஏன் ஐடி கம்பெனில ஒர்க் பண்றவங்க கில் மாஸ்டர்ல நீ பாத்துக்கிறியா? கில் மாஸ்டர் சொல்ல பிடி மாஸ்டர் என்ன அவங்களும் ஒரு ஆசிரியர் தான். அவங்கள எப்படி இன் பண்ணி தான் இருப்பாங்க. இன் பண்ற எல்லாருமே வாத்தியார். வாத்தியார்னா ஜிப்பா போட்டுக்கினே கண்ணாடி போட்டு அந்த காலத்து வாத்தியார் மாதிரியா வருவாங்க. இப்பெல்லாம் கல்ச்சருங்க அது பாருங்க. ஐடி இது மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சொல்லுவாங்களே அது மாதிரி வாஜாராக இருக்காங்க. ஐடி மாதிரி தான் வராங்க. ஒரு ஐடி கார்டு இல்லை அப்போலாம் ஐடி கார்டெலாம் யாரும் எந்த வாஜாரம் போட்டதே கிடையாது. நான் இந்த ஸ்கூலில் படிக்கிறேன். இப்போ ஐடி கார்டு போட்டுருந்தா வராங்களே காலேஜ் இருந்தாலும் டீச்சர் இருந்தாலும் வராங்க. சரி இப்போது நீ ரொம்ப கேள்வி கேட்குற இந்த படத்தை பற்றி. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ரஜினி தனுஷோட ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சாயலில் இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் நிறைய கேட்குறாங்க. ரஜினி சாயல் ஆமாம் எதுக்கு? அதாவது பார்த்தீங்கன்னா மேடையில் பேசும்போது நடிக்கும்போது அவங்க அதாவது ரஜினியோட சாயல் கிட்டத்தட்ட அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. சுருக்கமாக சொல்லிட்டா சொல்லுங்க. அதுக்காக தான் கேட்குறோம். எம்ஜிஆரோட சாயலில் நிறைய பேர் பண்ணுறாங்க. அது வந்து எம்ஜிஆரோட நான் வர்றேன் என் கான்செப்டுக்கு நான் வரேன். எம்ஜிஆரோட சாயல்லே எல்லாருமே பண்ணாங்க. விஜய் பண்ணிடுவோம் ஒரு தவறு செய்தா அதை தெரிந்து செய்தார். அவரு தலைவர் பாட்டு தான் பாடுகிறா போல. எல்லாமே ஸ்டைல் எடுத்தா எம்ஜிஆர் ஸ்டைல் தாங்க இருக்கா. ரஜினி பஞ்சிங் டைலாக் கற்றுக்கா. நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன இது எந்த படத்தில் எம்ஜிஆர் பேசிக்கிறாரு தெரியல. உனக்கே தெரியல. நாளே என்ன முதல்ல நான் ஒரு தடவை சொன்னால் நம்பியார்கிட்ட சொன்னது சொன்னது தான். அதை மாற்றி 100 தடவை சொன்னால் ஒரே மாதிரி தான். நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு எனக்கே தெரியும். யார் சொன்னது இது? நீங்களே சொல்லிடுங்க. இல்லை நீ சொல்லு. நீங்கள் சொல்லிடுங்க. நீ சொல்லு. நீங்கள் தான் கண்டென்ட். எங்களுக்கு நான் தான் கண்டென்ட் ஆக மாட்டோம். நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு ரஜினி சொன்னார். நான் எப்போ வரேன் எந்த நேரத்தில் வருவேன்னு எம்ஜிஆர் அந்த காலத்தில் நம்பியார்கிட்ட சொல்லுவார். இப்போ தனுஷோட ஃபேவரட் டைலாக்னா ஏதாவது ஒன்று சொல்லுங்க பாப்போம். இது தனுஷோட அவ்வளோ டைலாக் இல்லைங்க. டைலாக் ப்ரப்போஸ் தான் டைலாக் ஆகுது. விஐபி படத்தில் அவர் பெரிய டைலாக் ஒன்று இருக்குது ஃபேமஸ் இல்லைன்ட்டீங்களே அந்த அளவுக்கு. எந்த விஐபி படத்தில் அது பாரு பார்க்கல பண்ணி வரல இல்லை வந்தவொடனே பார்க்கலாம். ஏங்க விஐபி எப்பயோ ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. சரி வந்துடுச்சு. நான் அந்த படம் பார்க்கல. அந்த படம் பார்க்கல. சரி அந்த படம் பார்த்தா சொல்லுவேன். பார்த்த படத்தானே சொல்ல முடியும். அது சரி. இப்போ நீ தில்லான மோகன் படம் பார்த்தியா? ஆ அவ்வளோதான். அது எந்த ஜென் தலைவர் படம் பார்த்துக்கிறியா? எம்ஜிஆர் படம் ஒரு படம் ஆ அதுதான் பிறக்கலை. ஆ நான் பிறந்துட்டேன்.